கொரோனா இரண்டாவது அலையின் போது ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்று கூறிய ஒன்றிய சுகாதாரத்துறை இணை அமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் கொரோனா தடுப்பு பணிகள் ஒன்றிய இணையமைச்சர் பாரதி பிரவீன் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இந்தியாவில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்று கூறியிருந்தார். அதுபோன்ற தரவுகள் ஒன்றிய அரசிடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கொரோனா இரண்டாவது அலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் ஆயிரக்கணக்கானோர் தினமும் உயிரிழந்ததை அமைச்சர் மூடி மறைப்பதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. பொய்யான தகவல்களை மாநிலங்களவையில் அமைச்சர் பேசியதாக கூறி காங்கிரஸ் கட்சி எம்பி கேசி வேணுகோபால் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்துள்ளார். Actually, the privilege motion is the minister has misled the house with false information. That is why I have moved the privilege motion against the minister. I requested the honorable chairman to send it to privilege committee for further actions. Sir, has he accepted your? No, that he has to decide. I think chairman will give a ruling on that. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி பினோய் விஸ்வமும் ஒன்றிய இணையமைச்சர் பாரதி பிரவீன் மீது மாநிலங்களவையில் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்துள்ளார். கொரோனா பேரிடரில் ஆக்சிஜன் கிடைக்காமல் உயிரிழந்தவர்களை அவமானப்படுத்தும் வகையில் ஒன்றிய இணையமைச்சரின் பதில் இருப்பதாகவும் பினோய் விஸ்வம் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.